ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த பிஎஃப்ங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, பட் பாஸ்புக்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரியாது. அதனால் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிஎஃப்ங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பிஎஃப்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்டுன்னு வரும். அதில் இருக்கிற அந்த வெப்சைட்டில் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களோட யுஏஎன் நம்பரும் பாஸ்வேர்டு ரெண்டுமே போட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நானும் போட்டுக்கிறேன், இருங்க. இதை போட்டுட்டு அந்த க்வெஸ்டின் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த இதுவும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா உள்ளே போய்டும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட் மெம்பர் ஐடின்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அது எல்லாமே அதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. இது நான் ப்ரீவியஸ் கம்பெனி ஒன்று, கரண்ட் கம்பெனி ஒன்று இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி எத்தனை கம்பெனி ஒர்க் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இருக்கும். அதில் எது தேவையோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா, அதில் வியூ பாஸ்புக் இருக்கு இல்லைங்களா, அது நியூ கொடுத்தீங்கன்னா நியூ இயர்லி இப்போ கரண்ட்டில் என்ன இருக்கோ அது அதனுடைய பாஸ்புக் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் இயர் இருக்கும், அந்த ஃபினான்ஷியல் இயர் வைஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, மந்த் அண்ட் மந்த் எவ்வளோ வந்துட்டுருக்கு, எம்ப்ளாயோட ஷேர் எவ்வளோ, எம்ப்ளாயர் ஷேர் எவ்வளோ, பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, ஷேர் எவ்வளோ இருக்குது, எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அது இன்னொரு அக்கௌண்ட்டு இதை செலக்ட் பண்ணி, ரெண்டு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இன்னொரு அக்கௌண்ட்டில் அதை மாற்றி செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அது இல்லாமல் அதில் வியூ கிளைம் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது நீங்கள் எதாவது கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் போயிட்டு அதனுடைய இது எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கீங்க முன்னாடி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அது தெரியலன்னா நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் என்னென்ன தகவல் வருதோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நான் ஆக்சுவலாக வந்து முக்கியமான தகவல்கள் எது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் வந்து போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தகவல் உங்களுக்கு வரும். அதில் இருக்குது பார்த்தீங்களா வியூ கிளைம் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிவிட்டு, அதில் போனீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் ஆல்ரெடி வந்து கிளைம் பண்ணியிருக்கு. 23,773 ரூபா கிளைம் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. அது என்ன டேட்டில் பண்ணாங்க, என்ன என்ன ரீசனுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். அவ்வளோதான் நண்பர்களே. மறுபடியும் எப்படி கிளைம் பண்ணுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் போகிறேன். நன்றி நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.